நீட் தேர்வு தொடர்பாக இன்னொரு இரங்கல் செய்திக்கு இடம் தராத சூழலை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கல்வியில் சமத்துவத்தை சீர்குலைக்கும் நீட் தேர்வை நீக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். நீட் தேர்வு தொடர்பாக இன்னொரு இரங்கல் செய்திக்கு இடம் தராத சூழலை உருவாக்குவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? நீட் எனும் உயிர்ப்பள்ளிக்கு அரியலூர் மாணவி கனிமொழி பலியாகியிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. மாணவி அனிதா தொடங்கி கனிமொழி வரை மாணவ செல்வங்களின் உயிர்ப்பளிக்கு இத்துடனாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மாணவ சமுதாயத்தையும் அவர்களின் பெற்றோரையும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மட்டுமின்றி ஒரு சகோதரனாகவும் கைகளை பற்றி கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு உருக்கமான கடிதத்தை முதலமைச்சர் எழுதியிருக்கின்றார். தமிழ்நாடு மாணவரின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வினை தொடக்கம் முதலே எதிர்த்து வருகிறோம். அதற்கான சட்ட போராட்டத்தையும் முழுவீச்சில் தொடங்கியிருக்கிறோம். பாஜக தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுடன் ஆதரவுடன் ஒத்துழைப்புடனும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று நீட் தேர்வை முழுமையாக நீக்கும் வரை இந்த சட்ட போராட்டத்தில் எந்தவித சமரசமும் கிடையாது என சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு என்பது தகுதியை எடை போடும் தேர்வு அல்ல என்பதை ஆள் மாறாட்டம், வினாத்தாள் விற்பனை, பயிற்சி நிறுவன தில்லுமுள்ளுகள் உள்ளிட்ட பல மோசடிகள் தொடர்ந்து அமலப்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. கல்வியில் சமத்துவத்தை சீர்குலைக்கும் நீட் தேர்வு நீக்கப்படுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொள்ளும் சொல்லியிருக்காரு. எனவே மாணவி கனிமொழியின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இது போன்ற இன்னொரு இரங்கல் செய்திக்கு இடம் தராத சூழலை உருவாக்கிடுவோம் என்றும் சொல்லியிருக்கின்றார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.